हाय हाल वेलकम बैक टू माय चैनल इनकी नाम वेजिटेबल अवियल पाकपर पारें एव्वलो कलरफुला प्लेट फुल्ला वेजिटेबल्स वेजिटेबल्स नम्म पाकला इप्पो नम्मलोड वेसल वेर सूडेरुच्छी सो आयिल विट्टु करवेप्पे पोट्टु वेजिटेबल पोड आरम्बिक्कलाम पारेंगे पाक्कुम्बोदे तेरियुम कैरट कत्रिकाय सिक्किडिकाय कोत्तवरंगाय अदु बीन्स वाळकाय मुरुंगकाय அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஆறு காய் நம்ம போட்டிருக்கோம் இன்னைக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி போடும்போது நல்லா இருக்கும் அதனால் இப்படி போட்டு வதக்கிட்டுருக்கோம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் மேலே கிளீம் தூக்கி போட்டு வெஜிடபிள் பாருங்கள் நம்ம ஆயிலில் வதங்க கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் फर्स्ट टाइम பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க பாருங்க பாக்கும்போது தெரியும் இது நல்ல ஃப்ரை ஆயி வந்துட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் இல்லாம உப்பு போடலாம் நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு தான் சேர்த்திருக்கேன் மறுபடி நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணனும் இந்த வெஜிடபிள்ல இருக்க வாட்டர்ல இது வந்து பாயில் ஆயி வந்துரும் பாருங்க காமிக்கிறேன் அப்புறம் பெரிய தக்காளி ஒரு 3 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் நல்லா மேலையும் கீழையும் கலரி விடலாம் விடும்போது கொஞ்சம் இந்த தக்காளியும் சேர்ந்து வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் ஆஃப் பாயில் ரெடின்ற மாதிரி ஆயிருக்கு பாருங்க வெஜிடபிள்ஸ்லாம் கலர் மாறி வந்திருக்கு இல்லையா இது ஒரு கலர்ஃபுல்லான டிஷ் பிளஸ் ஹெல்தி டிஷ் தான் இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட் போட்டு கவர் பண்ணிடலாம் ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா ஃபாஸ்ட் ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் இங்கே பச்சை மிளகாய் ஒரு 6 1/2 கப் தேங்காய் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைடு இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு 70% குக்குடான மாதிரி தான் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் வெண்டைக்காய் சேர்த்துருக்கோம் ஆனால் வளவளப்பு வராது ஏன்னா இத்தனை வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா பாயில் ஆகும்போது அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக மாறிடும் இன்றைக்கி ஒன்றே ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அவரைக்காய் ஒன்று மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கொஞ்சம் தேன் எனக்கு கரெக்டாக கிடைக்கல ஸோ அதை விட்டுட்டோம் நீங்கள் வேறு ஏதாவது காய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் இதில் 6-7 வெஜிடபிள்ஸ் இருக்கிறனால அத்தனை வெஜிடபிள்ஸோட சக்தி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு ரெடியாக வந்திருக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா கேரட்லாம் பாருங்க கலரே மாறிடுச்சு ஆரஞ்சானது எல்லோயிஷாக மாறிடுச்சு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ வெஜிடபிள் நிறைய இருந்த மாதிரி இருந்தது இப்போவே பார்த்திங்கன்னா ஹாஃப் பர்னெல்லாம் சுருங்கியிருக்கு இன்னும் ஃப்ரை பண்ண கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி நல்லா ரெடியாகி வந்திருக்கு இங்கே பாருங்கள் நம்ம பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க எந்த மாதிரி ஃப்ரையாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா வெஜிடபிளுக்கு இன்னும் ஒரு லேயர் டேஸ்ட் நல்லா கூடும் பாருங்கள் அதுலேயும் சீரகம் பச்சை மிளகாலாம் போடும்போது அது டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இந்த அவையில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் நான் வந்து ஒரு கையில் கேமரா ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா கலரி விடலை பார்த்தீங்கனாவே தெரியும் இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது பாருங்கள் மேலெலாம் இறஞ்சி கீழே இறஞ்சி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான வெஜிடபிள் டிஷ் சாப்பிட பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க ஆல்மோஸ்ட் நம்மளோட வெஜிடபிள் அவியல் ரெடியாகி வந்திருக்கு பார்த்தீங்கனாவே நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி கலர் விடுங்க
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.